இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 1.06 கோடி பெண்களுக்கு இளைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் வழங்கப்படும். முதல்வர் திரு மு க ஸ்டாலின். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை வரும் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். இதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான டோக்கன்கள் மற்றும் விண்ணப்பங்கள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யும் பணிகள் நடைபெற்றன. மகளிர் உரிமைத் தொகைக்காக இதுவரை தமிழ்நாடு முழுவதும் 1.63 கோடி விண்ணப்பித்துள்ளன. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடக்க விழாவானது வருகின்ற 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினமே அனைத்து மாவட்ட தலைநகரிலும் அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மிகப்பெரிய திட்டம் என்றால் இதனால் ஒரே நேரத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் 1000 ரூபாய் மாதம் மாதம் ஆண்டுதோறும் பெறப்போகிறார்கள். அப்படியான நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் திட்டமாகவும் அதிகப்படியான பயனாளிகள் உள்ளடக்கிய திட்டமாகவும் இது அமைந்துள்ளது. இதனை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் பொறுப்பு கடமையும் அதிகாரிகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெறுகிறார்கள் என்பதால் கிடைக்கின்ற பாராட்டு 1 கோடி பாராட்டுக்கு சமம். அதேபோல்தான் சிறு தவறு நடந்துவிட்டால் அதனால் கிடைக்கும் கெட்ட பெயரும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. எனவே எல்லா இடத்திலும் எல்லா சூழலிலும் எந்த ஒரு தனிநபருக்கு சிறு தவறு கூட நடந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருவதை தற்போது நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏடிஎம் கார்டுகள் மூலம் முதற்கட்டமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலும் படிப்படியாக விரைவில் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஏடிஎம் கார்டு வழங்கப்படுவதற்காக காத்திருக்காமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரின் உரிமைத் தொகை வழங்கப்படும். பயனாளிகளுக்கு பணத்தை எடுப்பதில் எந்த சிக்கலும் ஏற்படக்கூடாது, அதிலும் கவனம் இருக்க வேண்டும். அதேபோல் வரும் 15ஆம் தேதி என்னுடைய சார்பில் மகளிருக்கு அனுப்பி வைக்கப்படும் குறுஞ்செய்தியில் பணம் எடுப்பது தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டிய டோல் ஃப்ரீ எண்ணை சேர்க்கப்பட வேண்டும். இத்திட்டத்தில் இணைந்து கொள்ள 1.63 கோடி விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்துள்ளது. தகுதியானவர்கள் என நாம் தேர்ந்தெடுத்துள்ள 1.65 லட்சம் பேர் ஆகும். அப்படியானால் மற்றவர்களை கோரிக்கைகள் ஏன் ஏற்கப்படவில்லை என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும். எந்த அடிப்படையில் உங்களது கோரிக்கையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்கான காரணத்தை குறிப்பிட்டு அவர்களுக்கு குறுஞ்செய்தியை அனுப்பியாக வேண்டும். அப்படி அனுப்பினால் பெருமானால் அவர்கள் மனநிறைவு அடைவார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.